எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. எவ்வளோ விதமான படைத்தல்ன்றது எண்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு செயல்பட்டிருக்குது. அதில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜீவங்கள் நாம் கண்ணில் பார்த்ததே புரிஞ்சுக்க முடியல. நாம் பார்க்காதது எவ்வளவோ. ஆனால் இது எல்லாமே வெறும் 5 அடிப்படையான பொருள்கள் உபயோகப்படுத்தி செயல்பட்டதுன்னா இந்த நம்ம மனிதன் மண்டல நமக்கு ஒத்து வராது. இவ்வளோ எல்லாமே பிரபஞ்சமே வெறும் 5 அடிப்படையான தன்மை. இதுக்கு நாம் பஞ்சபூதங்கள் சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லை, பூமி, ஜலம், வாயு, அக்னி, வாயு, ஆகாஷ். இந்த 5 தத்துவங்கள் பார்த்தா நம்ம உடல்ல இந்த பூமின்றது ஒரு 12% இருக்குது, ஜலம் 72% இருக்குது. வெறும் தண்ணி பாருங்க, நீங்கள் நாட்டில் எதுக்கு தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு, இவ்வளோ ஜனத்துக்கு ஆயிடுச்சு, எல்லாம் இங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க. அசைஞ்சு பாருங்கள், உள்ளே தெரியுது பாட்டில் மாதிரி. 72% தண்ணி. ஒரு 4% நெருப்பு, 6% காற்று, மித்ததெல்லாம் ஆகாயம். ஓ, அப்படின்னா மித்தது கணக்கு போட்டு, ஓ, என்ன 6% ஆகாயமா? அப்படி இல்லை, அவர் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, அவர் வேறு மாதிரி. மித்ததெல்லாம் நாம் அளவில் போட்டு பார்த்துட முடியும், இவ்வளோதானே. இது மித்தது எல்லாமே ஆகாயம்னா அவர் மித்த 6% அவர் அப்படி இல்லை. அவர் இந்த 5 தன்மை நம்ம கையில் நாம் எடுத்துக்கணும் என்ற ஒரு நோக்கம் யோக விஞ்ஞானத்தில் அடிப்படை. யோக விஞ்ஞானத்துக்கு அடிப்படையே இதே தான். இதுக்கு பூத்த சுத்தின்னு சொல்லுவோம். பூத்த சுத்தி என்ன? இந்த 5 பூத்தங்கள், உடல்ல இருக்கிற 5 பூத்தங்கள் நாம சுத்திப்படுத்துறது. இது சுத்தப்படுத்தா நாம பூத்த சித்தி என்ற ஒரு நிலைக்கு நாம வர முடியும். பூத்த சித்தி என்ன? இந்த 5 பூத்தங்கள் நம்ம ஆழ்மையில் இருக்கு. உங்களுக்குள்ள 72% வெறும் தண்ணியா இருக்குது, தெரியுமா? இந்த 72% தண்ணி என்றது நாம தூய்மைப்படுத்தி ஒரு இனிமையான நிலைக்கு கொண்டு வந்தால் நீங்கள் 72% இனிமையான ஒரு மனிதனாக ஆயிடுவீங்க. இந்த நிலம்ன்றது 12%, அது கொஞ்சம் செயல் செஞ்சால் 12%, அது தூய்மை ஆகிடுச்சுன்னா 84 ஆகிட்டீங்க, ரொம்ப நல்ல மார்க் தானே. காற்று இன்னொரு 6% இருக்குது, அது ரொம்ப சுலபமாக நாம் தூய்மைப்படுத்த முடியும். எனக்குன்னு அதை நாம் பிடிச்சிக்க முடியோ, விட முடியோ, என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த காற்று அதை தூய்மைப்படுத்திட்டான், 90% ஆகிட்டு. இன்னொரு 4% நெருப்பு, அது அப்படியே வச்சுக்கலாம். என்னத்துக்குன்னா நீங்கள் லௌகீகத்தில் இருக்கிறீங்க, அப்பப்போ யாருக்குனாலும் கொஞ்சம் வைக்கணும் தானே நெருப்பு, இல்லைன்னா ஒரு தடவை ஆகாது, கொஞ்சம் நெருப்பு இருக்கணும் தானே. வேணுமா வேண்டாமா? வேணும் தானே, கொஞ்சம் அது வச்சுக்கலாம். மித்ததான் ஆகாயம், அது நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அப்படி தான் இருக்குது.
அதை பற்றி நாம் ஒன்றும் பண்ண தேவை இல்லை. இந்த ஐந்து பூதங்கள் தூய்மைப்படுத்தி நம்ம ஆழ்மையில் கொண்டு வர்றது அடிப்படையான யோக பயிற்சி. யோகான்னா இவ்வளோதான். இந்த ஐந்து பூதங்கள் நம்ம கையில் எடுத்துக்கோ. பிரதியொரு மனிதனுக்கு அந்த சாதனை இல்லாததுனால, அந்த சாதனையுடைய தீவிரம் அவன் வாழ்க்கையில் இல்லாததுனால, நம்ம கலாச்சாரத்தில் பல மகான் யோகி சித்தர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐந்து பூதங்களுக்காக ஐந்து ஸ்தானங்கள் உருவாக்கினாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும் பூகோள ரீதியாக தனி சிறப்பு வாய்ந்ததாய் அமைந்துள்ளது. இந்த ஐந்து இடங்களில் நான்கு தமிழகத்தில் இருக்க, ஒரு ஸ்தலம் மட்டும் இன்றைய ஆந்திரத்தில் உள்ளது. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில் ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. திருப்பதிக்கு அருகே உள்ள திருக்காளஹஸ்தி காற்று தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் நெருப்பு தத்துவத்தின்படி அக்னிலிங்கமாய் இருக்கிறது. திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நீர் தத்துவப்படி அமைந்துள்ளது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், திருவாரூர் தியாகராஜர் கோவில்கள் இரண்டுமே பூமி தத்துவப்படி அமைந்திருக்கிறது. இந்த ஐந்து அடிப்படையான தன்மை நமக்குள்ள நல்லபடியாக ஒன்றா சேர்ந்தா இந்த உயிர் ஒரு உயர்ந்த நிலையில் வாழுது. கொஞ்சம் தாறுமாறா அது சேர்ந்தா என்ன பண்ணாலும் பிரச்சனை. நம்ம ஐப்புலங்கள் உணர்ற நிலை நாம் பார்த்தா, நம்ம அனுபவத்தில் முதல் எது ஸ்தூலமாக இருக்குதோ அது நம்ம அனுபவத்தில் வரும், சூக்ஷ்மமாக இருக்கிறது கடைசியில் வரும். நம்ம அனுபவத்தில் பார்த்தா முதல் பூமி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் காற்று, ஆகாயம் சும்மா வாய்ப்பேச்சு வரல. நம்ம கவனத்தில் ஸ்தூலமாக இருக்கிறது முதல் வருது, சூக்ஷ்மமாக இருக்கிறது கடைசியில் வருது. ஆனால் படைத்தல் முறையில் பார்த்தா நம்ம ஐப்புலங்கள் முறையில் பார்க்காம படைத்தல் முறையில் பார்த்திங்கன்னா, முதல் ஆகாயம், அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பூமி. இதனால் நாம் இந்த பஞ்சபூதம் நான் பேசினா, யோகத்தில் முதல் பேசுகிறது ஆகாயம். என்னத்துக்குன்னா படைத்தல் முறையில் பார்த்தா அப்படி தான் இருக்குது, சூக்ஷ்மமானது இருக்குது, அதுலேருந்து எல்லாமே வருது. ஆகாயம்ன்றது இல்லை, இந்த ஆகாஷ்ன்றது அடிப்படையான ஒரு தத்துவம் இல்லை, அடிப்படையான ஒரு பஞ்சபூதத்தில் அடிப்படையான தத்துவம், அதுலேருந்து தான் இந்த நாள் வந்திருக்குது. இந்த ஆகாஷ் என்ன அர்த்தம் என்னென்ன, காஷ் என்ன வெளிச்சி, ஆகாஷ் என்ன வெளிச்சி தாண்டி நடக்கிற ஒரு தன்மை. வெளிச்சி தாண்டி நடக்கிறதுன்னு என்ன, இந்த பூமி இந்த சூரிய மண்டலம் எல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருட்டு இருக்குது, இருட்டு தாண்டினா அடுத்தது வெளிச்சு இருக்குது, வெளிச்சு தாண்டினா அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் இருக்குது, ஆகாஷ் தாண்டினா அதுக்கப்புறம் வாயு இருக்குது, அது தாண்டினா அக்னி இருக்குது, அது தாண்டினா ஜலம், அது தாண்டினா பூமி. படைத்தல்ன்றது இந்த முறையில் நடந்து வந்திருக்குது. ஒரு மனிதன்
இந்த மனிதனுடைய உருவம் இப்படி இருக்கணும்னா இந்த ஐந்து தத்துவங்களும் செயல்படணும், அதை பற்றி சந்தேகம் கிடையாது. ஆனால் அடிப்படையான தத்துவம் நம்ம கையில் நாம் கொஞ்சம் எடுத்தால் மித்த நாள் தானாகவே ஒழுங்காக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த பூமி, ஜலம், அக்னி, வாயு, இதில் நாம் ஏதோ ஒன்று நம்ம முயற்சினால நம்ம சாதனைனால நாம் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் திருப்பி வேற ஏதோ நடந்தால் அந்த மாற்றம் அதில் நமக்கு கிடைச்ச பயன் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணோம், தூய்மையான உணவு சாப்பிட்டோம், கொஞ்சம் ஆரோக்கியமாக உடல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அங்கே போயிட்டோம், அங்கங்கே போய் ஏதோ சாப்பிட்டோம், கிடைச்சதெல்லாம் திருப்பி உடல் நிலையில் குழப்பம் வந்துடுச்சு. நல்லா தூய்மையான நீர் குடித்தோம், நல்லா இருந்தது, அங்கே போய் ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் சென்னையில் குடிச்சிட்டிங்க, திருப்பி வந்துடும். இதோ ஒன்று, காற்று இப்படி தான், இங்கே மலை வெள்ளங்கிரி மலை பக்கத்தில் உட்காந்து ரொம்ப தூய்மையான காற்று சுவாசிச்சிங்க, நல்லா இருந்தது. எந்த ஊரும் சொல்ல மாட்டேன், என்னத்துக்கண்ணா எல்லா ஊரும் அப்படி ஆயிடுச்சு நம்ம நாட்டில். அங்கே போய் மூணு நாள் சுவாசித்தா திருப்பி அதே பிரச்சனை. ஆனால் இந்த ஆகாயம் இல்லை இந்த ஆகாஷ் என்ற தத்துவத்தில் நாம் எதனால் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் அது அப்படி எளிமையாக ரிவர்ஸ் ஆகாது. என்னத்துக்கேனா அது உங்கள் கைக்கு எட்டாது, நீங்கள் கெடுத்த முடியாது. இதனால தான் இதுக்கு நாம் இந்த உடல்நிலையில் இந்த யோக உடல்நிலையை பார்த்தா இதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவோம். இப்போ நாம் எதனால் ஒரு தீட்சை கொடுக்கணும்னா ஏதோ உடல் பயிற்சி பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க. இங்கே நிறைய பேர் இப்படி தான் இங்கே வந்து தங்குறாங்க, ரெண்டு வாரம் உடல் பயிற்சி பண்ணாங்க, கரெக்டாக சாப்பிட்டாங்க, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தாங்க, சடன்னா ஒரு தெம்பு வந்துச்சு, ரொம்ப உற்சாகம் வந்துச்சு, ஊருக்கு போனோட தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, திருப்பி எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்படி ரிவர்ஸ் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அதனால் எதனால் ஒரு தீட்சை கொடுத்தா அது இந்த விஞ்ஞானமய கோஷம் இல்லைன்னா இந்த ஆகாஷ் என்ற தத்துவத்தை உபயோகப்படுத்தி தீட்சை கொடுக்குறது என்னத்துக்குன்னா வீட்டுக்கு போய் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியாது. பரவாயில்ல தானே, உணவு சாப்பிட்றது மறந்து போய் எது ஏதோ சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சிக்கிறது கடிச்சதெல்லாம் குடிச்சிங்க, சுவாசிக்கிறது உங்கள் கையில் இல்லை, என்ன இருக்குதோ சுத்தாது உள்ளே போகுது. ஆனால் உங்கள் ஆகாஷில் நடந்த விஷயம் உங்கள் கைக்கு எட்டாது, இதனால் நீங்கள் அது கெடுத்து முடியாது. இந்த தீட்சைன்றது எப்பவுமே இந்த நிலையில் செய்கிறது இதுக்காக தான். என்னத்துக்குன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையே எனக்கு, அதனால இப்படியே உட்காந்துருப்பீங்கன்னு நான் நம்ப முடியுமா? என்ன பண்ணுறீங்களோ அடுத்த நாள், கொஞ்சம் பேர் இப்படியே இருக்கிறாங்க நம்ம கேரண்டி. மித்தவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ, என்ன பண்ணாலும் அவரை தியானம் போகக்கூடாது, அவர் கூட அந்த தன்மை இருக்கணும். இதுக்காக இந்த ஆகாஷ் என்ற நிலையில் தீட்சை நடக்குது. இந்த ஆகாயம்ன்றது நம்ம பொருளுடல் தாண்டி தோராயமாக ஒரு ஏதோ ஒரு அளவுக்கு சாம்பவி மகாமுத்ரா அளவுக்கானால் பண்ணி கொஞ்சம் சமநிலையாக கொஞ்சம் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா தோராயமாக 12-18 இன்ச் இங்கே வரைக்கும் இருக்குது உங்கள் ஆகாயம். கொஞ்சம் குண்டான ஆள் தான் நீங்கள், இவ்வளோ இருக்கிறீங்க. கொஞ்சம் ரொம்ப சாதனை பண்ண இது நாம்
108 இன்ச் வரைக்கும் எடுத்து போக முடியும். அப்படின்னா தோராயமாக 9 அடி வெளியே நாம் கொண்டு போக முடியும். இவ்வளோ பெரிய ஆளாக முடியும் நீங்கள் வேணும்னா. இல்லை ரொம்ப தீவிரமாக சாதனை பண்ண இது தாண்டி நாம் கொண்டு போக முடியும். எல்லை இல்லாமல் கூட கொண்டு போக முடியும். எல்லை இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப மகத்தான ஞானி ஆகிடுவீங்க. ஆனால் உடலோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதான். இல்லை எந்த அளவுக்கு வேணுமோ அங்கே பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சா ஒரு நல்ல ஞானியாகவே இருக்கிறீங்க. ஆனால் உடலோட இருக்க முடியும். இன் கொஞ்சம் தள்ளுனா உடலோட இருக்க முடியாது. இந்த ஆகாயம்ன்றது நாம் சுத்தமாக வச்சுக்கணும். ஆனால் இதுக்கு ஒன்றும் அதிகமாக பண்ண தேவையில்லை. என்னத்துக்குன்னா இது சுத்தம் இல்லாமல் பண்ண முடியல நம்மளால. இல்லைன்னா பண்ணியிருப்பீங்க, கெடுத்த முடியல. உடல் இந்த நிலம் ரொம்ப சுலபமாக கெடுத்துடலாம், நீர் கெடுத்துடலாம், காற்று கெடுத்துடலாம், நெருப்பு கூட ஓரளவுக்கு கெடுத்துடலாம். ஆனால் இந்த ஆகாயம், இந்த ஆகாசம்ன்றது உங்களால் கெடுத்த முடியல. ஏதோ ஒன்று உங்கள் கையில் இல்லை, அதனால தான் உயிர் நடக்குது. உங்கள் கையில் எல்லாம் கொடுத்துருந்தா முடிச்சிருப்பீங்க. எப்போ மூச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா சுவாசிக்கவே மாட்டீங்க. ஷாப்பிங் போயிட்டீங்கன்னா அங்கே ஏதோ பார்த்தீங்க, ஆனால் உயிர் அப்படியே போயிடும். அதனால் உங்கள் கையில் கொடுக்கலை, தானாக நடக்குது, பரவாயில்ல. உங்கள் கையில் கொடுத்துருந்தா இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க. உங்கள் கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இதையும் லபடபு பண்ணுறது, சுவாசம், இந்த மாதிரி எல்லாமே அடிப்படையான வேலையில் உங்கள் கையில் கொடுத்துட்டா எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பீங்கன்னு கேட்குறேன். அதனால் உங்கள் கையில் கொடுக்கல. எல்லாத்துக்கு அடிப்படையான தத்துவம் சாமான்யமாக உங்கள் கையில் இல்லை. இது இந்த ஆகாயத்தில் தூய்மை இல்லாமல் போகணுன்னா இதுக்கு வேற ஏதோ நடந்திருக்கணும். ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற ஒரு சக்தி கூட தொடர்பு வந்திருக்கணும். இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்றும் மனநிலையில் இல்லை, உடல் நிலையில் இல்லை. அதை தாண்டி ஒரு ஒரு தீய ஒரு தன்மை நடந்திருக்கணும். அப்போ அதில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண தேவையில்லை. என்னத்துக்குனா நீங்கள் தொடவே இல்லையே, நீங்கள் தொட்டால் தானே எதுவுமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடவே இல்லை, அதனால நல்லாவே இருக்குது. அது அது ஒன்றும் தூய்மைப்படுத்துறதுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம உணர்வில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா சாமான்யமாக ஒரு மனிதனுடைய உணர்வில் அது இல்லை. இப்படி தொட்டு பார்த்தா நிலம் தெரியுது, இதுக்குள்ளே தண்ணி இருக்குது தெரியுது, சுவாசம் இப்படி பிடிச்சா தெரியுது, இப்படி தொட்டால் நெருப்பு தெரியுது நமக்கு. ஆனால் ஆகாயம் எங்கே இருக்குதுன்றது நமக்கு தெரியல. இது நம்ம சக்தி உடல் உடைய நோக்கத்தில் நாம் பார்த்தா இந்த ஆகாயம்ன்றது கொஞ்சம் அதிகமாக அங்கே மட்டும் இருக்குதுன்னு இல்லை, அதிகமாக நம்ம விசுத்தி சக்கரத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆதியோகியில் சிவான்னு அவனுடைய கழுத்து எல்லாமே ஆகாயத்து மாதிரி நீளமாக இருக்குது, நீலகண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா. என்னத்துக்குன்னா இந்த விசுத்தி சக்கரத்துக்கு இந்த ஆகாயத்துக்கு கொஞ்சம் ஆழமான தொடர்பு இருக்குது.